ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த ஒன் மினிட் வித் யூ வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே மோசையுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பார்வோன் ராஜா ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போடவும் பெண் பிள்ளைகளை வளர்க்கவும் அவர் கட்டளை கொடுக்கிறார். அப்ப மோசையினுடைய தாயார் அவரை 3 மாதம் வரையிலும் ஒழித்து வைக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒழித்து வைக்க கூடாமல் போனதினாலே நாணலினாலே செய்யப்பட்டதான ஒரு பெட்டியிலே அவரை வைத்து அந்த நதியில அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். கரெக்டா அந்த பெட்டி அந்த பார்வோன் ராஜாவுடைய குமாரத்தி கையிலே கிடைக்கிறது. அவங்க அந்த குழந்தைய எடுத்து அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு ஒரு பால் கொடுக்கிறதுக்கு ஒரு நபர் வேண்டும் என்று சொல்லி தேடும் பொழுது கடைசியில மோசையுடைய தாயாரே அந்த இடத்துல வருகிறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, மோசையுடைய தாயாரே அந்த குழந்தையை எடுத்து அதற்கு பால் கொடுத்து அதை வளர்த்து மீண்டும் அந்த பார்வோனுடைய குமாரத்தை கையில கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. இதிலிருந்து ஒரு காரியத்தை நம்மளை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு அவர் எப்படி வேணாலும் அவர் செயல்படுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை ஒரு நாள் நீங்க மறந்து போயிடாதீங்க. பாருங்க, ஒருவேளை அந்த குழந்தை ராஜாவுடைய கையில மாட்டிருந்தா அது இறந்திருக்கலாம். அல்லது பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தை எடுக்காம போயிருந்தா அது வேற ஒருத்தருடைய கையில கிடைச்சிருக்கலாம், இல்ல கிடைக்காமலும் போயிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய திட்டம் பாருங்க, அவங்க அனுப்பணும், அந்த ராஜாவுடைய குமாரத்தை அதை பார்க்கணும், எடுக்கணும், அந்த குழந்தையின் மேல இறக்கப்படணும், அந்த குழந்தையை வளர்க்கணும் என்று சொல்லி தேவன் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு சாதாரண வீட்டுல வளரக்கூடிய ஒரு குழந்தை அந்த இடத்துல ராஜாவுடைய அந்த மாளிகையிலே வளர்வதை நம்ம பார்க்கிறோம். அது யாரு குழந்தைகளை எல்லாம் கொலை பண்ண சொன்னாங்களோ அவங்களுடைய வீட்லயே அந்த குழந்தை வளர்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய திட்டம் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது எப்படி ஆகலோ அந்த திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவார். நீங்க விசுவாசத்தோடு இருங்க. தேவன் என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த திட்டங்களை தீர்மானங்களை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். பாடுகள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக நீங்க காத்திருங்க. தேவன் உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.